Hi, Dr. Lavanya here. Swaram for Film Songs oda 90th episode. In the series la unga ellarku theriyum Swaram and Film Songs oda connect pathi nam discuss panni varom. Plus oru tip edavadhu oru vishayam nam music pathi or enoda experiences pathi nam discuss panni varom. Andha vagaila indha vaati vandu uttar ketirukra question pathingana indha breath control andha breath vandu enakku அந்த புடிச்சு பாட முடியல சோ அதுக்கு வந்து என்ன மாதிரி என்ன பண்ணணும் ஆர் என்ன லெவல்ல இருக்கேன் இப்போ நான் எந்த லெவல்ல இருக்கேன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு பிரெத்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம நீங்க டீடைலா இன்ன இந்த வாய்ஸ் கல்ச்சர் வொர்க் ஷாப்ல நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது இப்போ பிரெத் நீங்க எப்படி மெஷர் பண்ணி ஒரு 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 ஃபார்மட் நீ எனக்கு இவ்வளவு பிரெத் இருக்கு அப்படி நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கோங்க உங்க போன்ல ஒரு எனி அலாம் இதுல வந்து செக்மெண்ட்ல இருக்கும் உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் எடுத்து நீங்க ஜஸ்ட் மெஷர் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஒரு டீ ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அப்படின்னு கண்டினியூஸா நீங்க எவ்வளவு எவ்வளவு தூரம் முடியறதோ நீங்க சொல்லி பார்த்து கம்ப்ளீட்டா கடைசியில் அந்த அந்த மாதிரி அவ்வளவு தூரம் இழுக்கிற வரைக்கும் நீங்க புடிச்சுக்க வேண்டாம் பிரெத்த புடிச்சுன்னு பாட வேண்டாம் கிளீனா உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியறதோ அது வரைக்கும் நீங்க பாடி ரெக்கார்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு செகண்ட்ஸ் வருதுன்றது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சிங்கருக்கு எவ்வளவு நிமிஷம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 16 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு சிங்கர் ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் ஃபார் சிங்கர்னே வச்சுக்கலாம் ஒரு 12 செகண்ட்ஸ் மேல 12 to 16 செகண்ட்ஸ் தான் ஒரு ரேஞ்ச் ஃபார் அ நார்மல் சிங்கர் சோ அதை விட கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பாடுறதுக்கு நீங்க யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் பிரெத் கெப்பாசிட்டி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சோ ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு இப்ப உங்களுக்கு 12 இருந்ததுன்னா கூட நீங்க நார்மலா இப்ப வெறும்ன பா பாடுறதுதான் உங்களுக்கு 12 இருக்கு நீங்க பாட்டோட பாடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அதோட முக்கியமா நீங்க எக்ஸ்பிரஷனோட பாடும்போது ஒரு டீடைலிங் நல்லா யோசிச்சு கவனிச்சு உள்ள இன்னும் நுவான்சஸ் எல்லாம் யோசிச்சு கவனிச்சு பாடும்போது அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அந்த ஹஸ்கினஸ் எல்லாம் கொடுத்து அந்த வால்யூம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க பாடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த 12 செகண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு வெளியில வரும்போது அவுட்புட் 8 செகண்ட்ஸ் தான் வரும் பிகாஸ் அந்த உங்க மத்த எஃபர்ட் நீங்க கொடுக்குற எஃபர்ட் எல்லாத்துக்கும் இட் வில் கன்சியூம் யுவர் பிரெத் டெஃபினெட்லி சோ உங்களுக்கு 8 செகண்ட்ஸ் ஆயிடும் நீங்க 12ன்றதே 8 செகண்ட்ஸ் ஆயிடும் சோ உங்களுக்கு பத்தவே பத்தவே நீங்க 16 இருந்தா தான் உங்களுக்கு 12 ஆது வேணும் சோ ஒரு நல்ல சிங்கர்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 16க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடும்போது உங்களுக்கு 13-14 செகண்ட்ஸ் வரும் உங்களுக்கு சோ கண்டிப்பா இந்த பிரெத்ன்றது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்றது நீங்க பார்க்கணும் பிளஸ் நீங்க எனி டைப் ஆஃப் யோகா தேர் ஆர் ஸ்பெசிபிக் பிரீதிங் டெக்னிக் எக்ஸசைஸ் பதிலாக அதெல்லாம் ரொம்ப ப்ரொலாங்டா போயிடும் சோ இந்த விஷயங்கள்லாம் வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் இந்த ஒர்க் ஷாப் சோ ஒர்க் ஷாப்ன்றது லைட் மியூசிக் அண்ட் வாய்ஸ் கல்ச்சர் ஒர்க் ஷாப் ஸோ இதில் பிரெத் கண்ட்ரோல் இதோட விஷயங்கள் எல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக பண்ணுவோம் பிளஸ் நுவான்சஸ் ஆஃப் லைட் மியூசிக் ட்ரைனிங் என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் காண்டாக்ட் அஸ் தேர் இஸ் அ நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமிங் சண்டே 5 to 7:30 இந்தியன் டைம் நடக்க போகிறது ஸோ வித் தட் நோட் வில் கோ டு த சாங் ஆஃப் திஸ் எபிசோட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட ரெலவெண்டாக வந்து நம்ம கேளடி கண்மணி படத்துலேருந்து மண்ணில் இந்த காதல் நன்றி அப்படின்ட்டு ஒரு பாட்டு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ல கூட நான் ஆக்சுவலா பேப்பர்ல பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 30 years ஆஃப் கேளடி கண்மணி அப்படின்ற மாதிரி வந்திருந்தது ஸோ ஐ தாட் ப்ராப்ளி நல்ல கனெக்ட் ப்ராப்ளி நம்ம பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஸோ இந்த பாட்டு இந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஹிட் இது டைரக்டர் வந்து வசந்த் சார் அவர் வந்து இஸ் அ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஸோ அவரோட அவர் வந்து ரொம்ப மியூசிக்கலி மோட்டிவேட்டட் ரொம்ப ஒரு ஒரு மியூசிக்கல் மியூசிக் லவர் அவர் கண்டிப்பாக ஸோ அவர் வந்து அவரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த மியூசிக் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் இப்போ கேரடி கண்மணியாக இருக்கும் நீ பாதி நான் பாதி ஆசை ஆர் ரிதம் எல்லாத்துலேயுமே மியூசிக் சூப்பர் ஹிட்ஸ் இருக்கு ஸோ இது இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு டிமாண்டிங்காக இருப்பார் அவர் அந்த இந்த இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பாட்டுக்கு நிவேதா அப்படின்னு இன்னொரு பாட்டு இருக்கும் அவரோட இன்னொரு மூவியில் த ச ச ச சனி த சனி பானி தா மத பாமக நிவேதா அப்படின்னு ஸோ அது கம்ப்ளீட் என்டையர் சாங் வந்து ஸ்வரத்தில் தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு படத்தில் இந்த படத்தில் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த சரணம் கம்ப்ளீட்டாக பிரெத் இல்லாமல் இருக்கும் ஸோ இது இது சின்ன வயசில் நான் கேட்கும் போதெல்லாம் வந்து இந்த பாட்டு வந்த புதுசில் கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாடுறது அதை நிஜமாவே பாடினாங்களா இல்லையா அந்த டைமில் நிறைய டிபேட்ஸ் எல்லாம் இருந்தது ராஜா சார் கேட்டாங்க நிறைய பேர் எஸ்பிபி சார் கேட்டாங்க என்ன நிஜமா பாடினீங்களா சார் அப்படின்னா அவங்களாம் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ அது வந்து நிஜமாவே பண்ணாங்களா இல்லாட்டி அந்த டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மிக்சிங் அந்த பஞ்சு அதெல்லாம் இருந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஒரு சாங் அது
கண்டிப்பா கேட்கும்போது எங்க பிரத் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எத்தனை தடவை நான் ரீவைண்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்குமா அந்த இடத்துல இருக்குமா அதை பாடி பார்த்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாலும் அது எங்க பண்ணாங்க எங்க எந்த இடத்துல பிரத் எடுத்தாரு பிரத் எடுக்காமே ஃபுல்லா பாடிட்டாரா நிஜமாவே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா இருந்தது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜா சார், எஸ்பிபி சார், வசந்த் சார், எல்லாருக்குமே. So with that note, we will go to the song of this episode. இதோட ஸ்வரமெல்லாம் பாடுறேன். Our focus will be not on the breath. நான் வந்து பிரெத் எடுக்காம நான் ஃபுல்லா பாட போறது இல்ல. நான் focus will be on the ஸ்வரம் of the song. So நீங்க வந்து you can take the ஸ்வரம் from this episode. So over to the ஸ்வரம். மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பாவை என்று ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பாவை அன்றி ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. திஸ் இஸ் பல்லவி. Go to the swaram. Sa. So, அந்த பால தான் ஆரம்பிக்கிறது. பாகமா பசானி சரிரிகிரி சானி சரிரிகிரி சானி பாமகம பமக பாகமா பசானி சரிரிகிரி சானி சரிரிகிரி சானி பாமகம பமக பாப்பாதா பம பமக சரணம். சரணம் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இன் கீரவாணி ராகம். என்டயர் சாங் இன் கீரவாணி ராகம் எக்ஸப்ட் அந்த ஒரு ஒரு லைன் மட்டும் சரணத்துல பாத்தீங்கன்னா அந்த நீ என்றா கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். சோ அதனால அந்த பியோர் கீரவாணின்னு சொல்ல முடியாது. பட் முக்கவாசி சாயல் பாத்தீங்கன்னா கீரவாணி பாமக சகரிக பனிதனி பனிதனி பதபா சகரிக பனிதனி பனிதனி பதபா கரிரிக 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 சரிரிக கமமா பனிரி சரிரிக மா பகமா பசானி சரிரிகிரி சானி சரிரிகிரி சானி பாமகம பாமக பாகமா பசானி சரிரிகிரி சானி சரி சரி பாகாரி சான். சோ திஸ் இஸ் த ஸ்வரம் ஃபார் த சரணம். சோ அந்த சரணம்ல அந்த சகரிக பனிதனி பனிதனி பதபா அந்த போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இந்த ராகச்சாயல்ல இந்த வேற மாதிரி இருக்கும். பட் மத்தபடி எல்லாமே மோஸ்டா கீரவாணி சாயல் தான். சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அண்ட் இன்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் மியூசிக் லவர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு இஃப் யூர் லுக்கிங் ஃபார் ஆன்லைன் வாய்ஸ் கல்ச்சர் அண்ட் லைட் மியூசிக் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் இந்த சண்டே நடக்கிறது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீடைல்ஸ் இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் அஸ் இந்த நம்பர். ஐ சி யூ வெரி சூன் இன் அ வெரி பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் பை டு தென்.